மற்றபடிஸ் இப்போ நம்ம செவி சேஸ் அப்படிங்கிற பேலடை தான் பார்க்க போகிறோம். ஒரு ராஜாக்கு கீழே உள்ள ஒரு பகுதியை ஆட்சி செய்கிறவங்களை தான் ஏர்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிற்றரசர் மாதிரி தான். ஒரு நாள் செவி சேஸுங்கிற இடத்துல இங்கிலாண்டோட ஏர்ல் பர்சிக்கும் ஸ்காட்லாண்டோட ஏர்ல் டக்ளஸ்க்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. இந்த சண்டை ஏன் நடந்துச்சு, சண்டையோட முடிவு என்னன்னு ஒருத்தர் நமக்கு கதையாக சொல்கிறாரு. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட இந்த ஊர் எப்பவும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செவி சேஸ் அப்படிங்கிற இடத்துல அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏர்ல் பர்சியும் அவரோட படையும் செவி சேஸ் அப்படிங்கிற இடத்துல மான் வேட்டைக்காக வேட்டை நாய்களையும் கூட்டிக்கிட்டு ஸ்காட்லாண்டை சேர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போகிறாங்க. இவங்க எப்படி அத்துமீறி ஸ்காட்லாண்டுக்குள்ளே வந்ததை ஏர்ல் டக்ளஸ் பார்த்துடுறாரு. பர்சியும் அவரோட 1500 வீரர்களும் சேர்ந்து மத்தியங்குள்ள சுமார் 100 மான்களை வேட்டையாடிட்டாங்க. வேட்டையாடின மான்களை அவங்க எல்லாம் கேம்பில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டக்ளஸும் அவரோட படை வீரர்களும் இவங்களை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. டக்ளஸ் பர்சியை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கிலீஷ் படை வீரர்கள் அத்துமீறி ஸ்காட்லாண்டுக்குள்ளே வந்திருக்காங்க, வந்தது மட்டும் இல்லாமல் பெர்மிஷன் வாங்காமல் ஸ்காட்லாண்டுக்கு சொந்தமான மான்களை வேட்டையாடியிருக்காங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி செஞ்சுருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சும்மா இல்லாமல் பர்சியும் அப்படி தாண்டா பண்ணுவோம் அப்படின்னு இங்கிலீஷ் வீரர்கள்னால் சும்மாவா அப்படின்னு பேசிடுறாரு. கோபமான ஏர்ல் டக்ளஸும் அவர் வீரர்களும் போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸ்காட்லாண்ட் ஒரு பக்கம் ஈட்டி ஏரிய, இங்கிலாந்து ஒரு பக்கம் அம்பு விடன்னு ரன கொடூரமான சண்டை ஆரம்பிச்சிச்சு. ஏர்ல் டக்ளஸும் ஏர்ல் பர்சியும் முரட்டுத்தனமாக அடிச்சுக்கிட்டாங்க. டக்ளஸ் பர்சி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உன்ன மாதிரியான வீரர் நிச்சயமாக ஸ்காட்லாண்டோட கிங்கான ஜேம்ஸ்க்கு கீழே தான் இருக்கணும், உன்னை கைதியாக்கி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நீயே உன் தோல்வியை ஒத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கோபமான பர்சி இன்னும் வேகமாக சண்டை போடுறாரு. அப்போ ஒரு அம்பு வந்து டக்ளஸை குத்தி சாகடிக்குது. டக்ளஸ் சாகிறத பார்த்த ஸ்காட்லாண்ட் வீரர் ஒருத்தர் கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் எல்லா அம்புகளையும் தாண்டி அவரோட ஈட்டியை ஏர்ல் பர்சி மேலே எரியிறாரு. இதனால் பர்சியும் இறந்துடுறாரு, அந்த வீரரும் இறந்துடுறாரு. காலையில் ஆரம்பித்த சண்டை சாயந்தரம் ஆகிற வரைக்கும் நடந்தது. கும்பலாக 1000 பேருக்கு மேலே இருந்தவங்க 50 பேராக மாறினதுக்கு அப்புறம்தான் அவங்க சண்டையவே நிப்பாட்டினாங்க. இறந்து போன வீரர்களோட உடல் எல்லாமே செவி சேஸ் காடு முழுக்க இருந்துச்சு. அடுத்த நாள் கூட்ட கூட்டமாக நிறைய பெண்கள் செவி சேஸ்க்கு போனாங்க. நிறைய விதவைகள் அவங்களோட இறந்த உறவுகளை பார்த்து கண்ணீர் விட்டாங்க. இந்த பயங்கரமான சம்பவத்தை சொல்லி முடித்த நடுக்கத்திலேயே மறுபடியும் கடவுளை வேண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊரில் எப்போவுமே அமைதியும் சந்தோஷமும் தான் இருக்கணும், இப்படி முட்டாள்தனமான விஷயத்தையெல்லாம் பேசி பெருசாக்கி சண்டை போடுற ராஜாக்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீ வேட்டையாட இந்த இடம்தான் கிடச்சிச்சான்னு டக்ளஸ் கேட்க, நான் அப்படி தாண்டாம் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கன்னு பர்சி சொல்ல, மான் வேட்டையாட வந்த இடத்துல மான் பூரா பயிலையும் வேட்டையாடிடுச்சு. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வேறு என்னென்ன ஸ்டோரி வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.